Hi dudes, welcome back to Crick Calls YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடைய பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தாங்க நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியாக அவங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ICC ODI வேர்ல்டு கப்போட குவாலிஃபயர் மேட்ச். அந்த மேட்ச் யார் விளாட போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவும் ஓமனும் விளாட போகிற மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிவியூ அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் நம்ம பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கான ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மேட்ச்சில் எல்லா மேட்ச்சுக்குமே லைனஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்மால் லீக்கான டீம் அந்த கிராண்ட் லீக்கான டெமோ டீம் ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம். நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம ப்ரைம் எதுவும் பண்ணலாம், எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். சப்போஸ் யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம் அமௌண்ட் கொடுங்க நாங்கள் டீம் கொடுக்குறோம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் டீமை கொடுத்துட்டு வரோம். அதனால் மட்டும்தான் நாங்கள் உங்களை டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்ன டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்கள் ஒன்று ஃபேண்டஸியில் ப்ளே படுத்து ஒரு நல்ல ஆப் தேடிட்டிங்களா, நிறைய ஆஃபர்ஸ் உள்ளது, நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப் தேடிட்டிங்களா, அதுக்கான பெஸ்ட்டான ஆப் அப்படின்னா நான் வந்து பேட் பால் 11 ஆப்பை சொல்லுவேன். பேட் பால் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் தென் ஹெட்டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப் நண்பா. இப்போ பேட் பால் 11 ஆப்பில் கிளாசிக் சிங்கிள்ஸ் அப்படின்னு 2 types ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் கிளாசிக்லலாம் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ட்ரி ஃபீ ரொம்பவே கம்மியாக இருக்கும். வெறும் 11 ரூபாயிலேருந்து என்ட்ரி ஃபீ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மால் லீக் அந்த ஹெட்டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நண்பா இந்த பர்டிகுலர் ஆப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஒவ்வொரு மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அதில் நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீ இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற 3 teamக்கு எந்த ஒரு ஃபீமே கிடையாது. ஓவராலாக 30 team வரைக்கும் நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். அந்த பேலன்ஸ் இருக்க 27 teamக்கு டீமுக்கு 1 ரூபா, டோட்டலாக 27 ரூபா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். டோட்டலாக 27 ரூபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக 30 team வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணலாம். அதில் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸாக வரோம் அப்படின்னா அதில் 5000 வரைக்கும் நம்ம ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணலாம்ப்பா. ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துட்ருக்காங்க. டிஎன்பியில் எல்லா மேட்ச்சுக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிங்கிள்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிங்கிள்ஸ் அப்படின்னா ஆப்பில் இந்த மாதிரி 5 players அவங்க மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணுறோம், நம்மளோட ஆப்போனண்ட் ஒரு பிளேயரை பிக் பண்ணுறாங்க, நம்ம பிக் பண்ண பிளேயர் ஒரு 40 points, ஆப்போனண்ட் பிக் பண்ணுற பிளேயர் ஒரு 20 points தான் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வின்னர். ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபேண்டசிலே ப்ளே பண்ணுறோம். அதில் நீங்கள் இன்னும் ஃபேண்டசியில் ஒரு டீமை 11 players இருக்க மாதிரி ஒரு டீமை க்ரியேட் பண்ணி அதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்குறதுன்னு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத விட ஈஸியாக நீங்கள் அந்த 5 பேர்த்துலேருந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறையாவே ஏர்ன் பண்ணலாம்ப்பா. நம்ம யூசர்ஸ் அப்படி தான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் இவ்வளோ நாள் இது வரைக்கும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தெரிஞ்சு இதுக்கு மேலே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்புனே சொல்லுவேன். சரி ஓகே, உங்களுக்கு ஃபேண்டசி தான் ப்ளே பண்ணால் விருப்பம் இல்லை, இந்த மாதிரி இதில் பிக் பண்ணலாம் எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா நீங்கள் லூடோ விளையாடுவீங்க அப்படின்னாலும் லூடோ விளையாண்டு கூட நீங்கள் பேட் பால் 11 ஆப்பில் அமௌண்ட் நிறையாவே ஏர்ன் பண்ணலாம் நண்பா. இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே பேட் பால் 11 ஆப்பில் இருக்கனால ஸோ நீங்கள் இன்னும் பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் க்ரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோன்னா ஸ்ரீலங்காவும் ஓமனும் விளையாட போகிற 11th குவாலிஃபயர் மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ அண்ட் தென் பிளேயருக்கான டிப்ஸ் அண்ட் தென் நம்ம கிராண்ட் லீக் டீம் எப்படிலாம் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 23rd June நைட்டு மதியம் 12:30 நடக்க போகுது நண்பா. மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப் புலவையாவில் தான் மேட்ச்சு நடக்க போகுது. புலவையா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேரடைஸ், பேட்டர்ஸ் பேரடைஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெண்டியில் தான் யூஏஇக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கா 350 runs அடித்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் ஸ்லோ பவுலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டிங்க்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கனால டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குவாலிஃபயர் மேட்ச்சில் ப்ளே பண்ணுறது இல்லாமல் ஓமன் 2-2 matches வின் பண்ணி பாயிண்ட் ஸ்டேபிளில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸ்ரீலங்கா 1 match ப்ளே பண்ணி அந்த 1 match வின் பண்ணி பாயிண்ட் ஸ்டேபிளில் மேலே இருக்காங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாயிண்ட் ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு பிளேஸை தக்க வைப்பாங்க நண்பா. ரொம்ப ரொம்ப க்ரூசியலான மேட்ச், கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்த்துருவோம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும்
பத்து நிசாகாவும் டிமுத் கருணாரத்னம் தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் டவுனில் குஷால் மெண்டிஸ் வராரு, அண்ட் தென் சடீரா சமர விக்ரமா, சரித் அசலங்கா, டசுன் சனகா, தனஜயா டி செல்வா, மணிது அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, கசுன் ரஜிதா, லஹிரு குமரா, இந்த இதான் வந்து ஸ்ரீலங்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஓமன் பொறுத்த வரைக்கும் கைசப் பிரஜபதி, ஜத்தீந்தர் சிங் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னிக்கு ஓபன் பண்ணுறாங்க. ஒன் டவுனில் சோஹிப் கான் வராரு, அந்த அகேப் எலியாஸ், ஜீசன் மசூர் அவர் தான் அந்த டீமை லீட் பண்ணுறாரு. அந்த முகமது நடீம், ஆயன் கான், நசீம் குசி விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் தென் ஜெய் ஒடிட்ரா, பிலால் கான், ஃபயஸ் பட், இதான் ஓமனோட பாசிபிள் பிளேயிங் லெவன். இப்போ ரெண்டு டீமில் இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணுறது பாசிபிள் இருக்குது. நம்ம யாரெல்லாம் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ண போகிறோம், அதில் நம்ம யாரெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா, அதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம அதில் யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் குஷால் மெண்டிஸ், எம் நசீம் குசி, எஸ் சமர விக்ரமா, இவங்க மூணு பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வராங்க. இதில் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறது ஸ்ரீலங்காவிலேருந்து குஷால் மெண்டிஸும் ஓமனுக்காக எம் நசீம் குசின் தான். இவங்க ரெண்டு பேர் தான் விக்கெட் கீப்பராக பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னா நான் வந்து குஷால் மெண்டிஸை தான் சொல்லுவேன். குஷால் மெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் செம ஃபார்மில் இருக்கார். இப்போ ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பரில் இருக்கனால சாலிடாக கேட்ச் ஸ்டெம்பீட் இதிலேயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வரதுனா பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரெண்டு பேரும் ப்ராபபிளி ஒரே பாயிண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுங்களேன். பேட்டிங்கில் ரெண்டு பேர்த்தில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா குஷால் மெண்டிஸ் தான். ஏன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் மேலேயே ஒன் டவுன் ஆர் செகண்ட் டவுன்லேயே பேட்டிங்கில் வராரு. நசீம் குசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேட்டிங் ஆர்டரில் ரொம்பவே டவுனில் தான் வராருன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கேள்வி கொடுத்து, அந்த மாதிரி உள்ளே வராரு கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதாக போயிடும். இருந்தாலுமே நம்ம இவங்க ரெண்டு பேர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா குஷால் மெண்டிஸ் அவர் தான் நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட்டு நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா சமர விக்ரமா. ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூசியலான பிக், ஒரு லோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இவரை ட்ராப் பண்ணிட்டு தான் டீமை பிக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம் அப்படின்னா சமர விக்ரமாவை பிக் பண்ண போகிறோம். அவரை பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் மேட்ச்லேருந்தே நல்லாவே ரீசெண்ட் டைமில் செம ஃபார்மில் இருக்கார். மேட்சுக்கு மேட்ச் சாலிடாக ஒரு 30-40 ரன் அவர் அடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி 40-50 ஒரு 50 ரா லாஸ்ட் மேட்ச் மாதிரி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக அவருமே ட்ரீம் டீமுக்கு வந்துருவார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மாதிரி சமர விக்ரமாவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் சமர விக்ரமாவை ட்ரை பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் இருக்கவங்கள நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேட்டிங்கில் நம்ம யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவிலேருந்து நிசாங்கா, கருணரத்னம் இவங்க ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த ஆப்போசிட் டீமில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜே சிங்கும் கே பிரஜபதி இவங்க ரெண்டு பேர் தான் ஓமனுக்காக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னா நான் வந்து பி நிசாங்காவை தான் சொல்லுவேன். பி நிசாங்கா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் செம ஃபார்மில் இருக்கார். உள்ளே நின்றுட்டார் அப்படின்னா அவர் பேட்டில் இருந்துமே ஒரு 30-40 ரன் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபீல்டிங்லேயும் அதிகம் லாங்கில் நிற்கிறதுனால அதில் ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிக்கிறார் அப்படின்னா ஈஸியாக அவருமே ட்ரீம் டீம் கூட வந்துடுவார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி பி நிசாங்காவை நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் யாரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 10 கிராண்ட்ல டீம் ப்ளே பண்ணுறீங்க அதில் ரிஸ்க்காலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கே பிரஜபதியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கே பிரஜபதி, ஜெய்சிங் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓமனுக்காக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ கே பிரஜபதி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேட்ச் அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 மேட்ச் வரைக்கும் தான் அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவார். அதுக்கு அப்படியே ஜெய்சிங் ஆப்போசிட்டே 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாரா, அதில் வந்து 6-8 மேட்ச் வரைக்குமே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். எதனால் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு நல்ல டீம் கூட கே பிரஜபதி பெருசாக ஸ்கோர் ஆடிடுவார். அண்ட் தென் ஜெய்சிங் அதுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நல்ல டீம் கூட இயர்லியாக விக்கெட்டை விட்டுருவார். ஒரு நல்ல வேலை இவங்களை விட ஒரு லோவாக இருக்காங்க அந்த டீம் கூட அப்படின்னா அவர் பேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கே அவங்க விளையாட போகிறது ஸ்ரீலங்கா கூட அவங்கள விட ரொம்ப ரொம்ப நல்ல டீம்னே சொல்லுவேன் ஓமனை விட. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கனால கே பிரஜபதி பேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10 கிராண்ட்லி டீம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கே பிரஜபதி அதில் ஒரு 1-3 டீம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா பி நிசாங்காவை மட்டும்தான் பேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் இயர்லியாகவே ரெண்டு பேருமே விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அசலங்காவை மிடிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவிலேருந்து மிடிலில் இயர்லியெல்லாம் மேலே விக்கெட் விட்டாங்கன்னா அப்படின்னா அசலங்கா பேட் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நம்ம பேட்டிங்லேருந்து பி நிசாங்காவை தான் பிக் பண்ணியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா வனிது அசலங்கா அவர்கிட்டருந்து நம்ம பவுலிங்கில் 10 ஓவர் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துருந்தவர் உள்ள பேட்டிங்கில் வராரு அப்படின்னா அவர் பேட்லேருந்துமே குயிக்காக ஸ்கோர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம வனிது அசரங்காவை இந்த மேட்ச் பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா இசட் மசூத்.
அவர் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். அவர் தான் இந்த டீமை லீட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஓமனோட கேப்டன் ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அவுட் இருந்து நம்ம பவுலிங்கில் கண்டிப்பாக 6-8 ஓவர் வரைக்கும் பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்லேயே செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர்லேயே வராரு. ஸோ அந்த மாதிரி டைமில் உள்ளே வந்து நின்றுட்டார் அப்படின்னா ஒரு பேட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் நண்பா. லாஸ்ட் மேட்ச் அவரால் ட்ரீம் டீமில் வர முடியல. அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 102 பாயிண்ட் எடுத்து ஈஸியாக ட்ரீம் டீமுக்கு வந்துடுவார். ஸோ ஒரு விக்கெட் எடுக்கிட்டோ பேட்டிங்கில் ஒரு 15-20 ரன் அடித்தாலே அவர் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இசட் மசூடை நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஏ இலியாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓமனில் இருந்து நம்ம யார் யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான் பிக் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா ஓமன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா கூட விளையாடுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா அவங்க கூட கம்பேர் பண்ணுவது ஒரு நல்ல டீம்னே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கனால நம்ம ஓமன்லேருந்து பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி பிக் பண்ணோம். அதில் வந்து ஏ இலியாஸ், எம் நடீம், ஏ கான் இவங்க மூணு பேர்த்தையுமே நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-6 ஓவர் வரைக்கும் மூணு பேருமே போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் மூணு பேருமே மிடில் வராங்க. நல்லாவே ரீசெண்ட் டைமில் சம ஃபார்மில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 மேட்சுமே ஓமன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஸ்ரீலங்கா கூட விளையாடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் சப்போஸ் யாராவது உள்ளே நின்றுட்டாங்க, ஒரு 40-50 ரன் அடிச்சிட்டாங்க. இப்போ ஏ இலியாஸ் ஒரு 40-50 ரன் அடிக்கிறாரு. எம் நடீம் 1-2 விக்கெட் எடுக்கிறாரு. ஏக்கான ஒரு 20 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக இவங்களே ட்ரீம்க்கு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து T20 மேட்ச் நம்ம விளையாட போகலாம் அவங்க. இது வந்து 50 ஓவர் மேட்ச்னால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே நிறையா நேரம் நின்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 50 ஓவர் பவுல் பண்ணுறதுனால கண்டிப்பாக எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு லாங் ஃபார்மேட் மேட்ச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம ஆல்ரவுண்டர் வந்து ஏ இலியாஸ், எம் நடீம், ஏ கான் இந்த ஆப்ஷனில் நம்ம போயிருக்கோம் நண்பா. ஸோ இப்போது நம்ம டீம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா குஷால் மெண்டிஸ், சமர விக்ரமா, பி நிசாங்கா மேலே டாப் ஆர்டரில் பேட்டிங்கில். அந்த ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு அப்படின்னா வடிது வாசுறாங்க, இசட் மசூர், ஏ இலியாஸ், எம் நடீம், ஏ கான் இந்த ஆப்ஷனில் தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் நீங்கள் யாரையாவது நீங்கள் சஃபல் பண்ணி ட்ரை பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா எம் நடீம் பதில் கூட நீங்கள் டிடி சில்வாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிடி சில்வா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கார். அவருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் தான். அவர்கிட்டருந்து நம்ம 5-6 ஓவர் வரைக்கும் பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் உள்ளே நின்றுட்டார் அப்படின்னா அவர் பேட்டில் வந்து ஒரு 20-40 ரன் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம் நடீம் பதில் டிடி சில்வாவை தான் இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ண போகிறோம் நண்பா. இல்லை நீங்கள் அவரை பிக் பண்ண விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம் நடீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிலால் கான் அவர்கிட்ட வந்து நம்ம 10 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி எந்தெந்த பவுலர் 10 ஓவர் பவுல் பண்ணுறாங்களோ அவங்கள பிக் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ பிலால் கான் ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம பிலால் கானை இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ண போகிறோம். பிலால் கான் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட். இயர்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான் ரெண்டு பேருமே இன்னிங்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஓரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம பிலால் கான பவுலிங்கில் பிக் பண்ணியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு லஹிரு குமாரா அவரை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக் தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59.25% பேர் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்ருந்து நம்ம பவுலிங்கில் 10 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி 10 ஓவர் பவுல் பண்ணுறாரு, ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஆப்போசிட் டீமும் ஓமன் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பவுல் பண்ணுவார், நிறையவே பவுன்சர்ஸ் போடுவார். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம லஹிரு குமாராவை நம்ம பிக் பண்ணுறோம். இல்லை நீங்கள் லஹிரு குமாரா சைடு மோதலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கே ரஜிதா இவரை நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா எம் தீக்ஷனா, மகேஷ் தீக்ஷனாவை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். மகேஷ் தீக்ஷனாட்ட வந்து நம்ம 6-10 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர் வந்து பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஓமனில் இருக்க பேட்ஸ்மேன் நிறையாவே ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெறும் 38.84% பீப்புள் தான் இவரை நம்ம பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறோம், பிலால் கானை நீங்கள் பிக் பண்ண விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப் பட் இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே நல்லாவே போல் பண்ணிட்டுருக்காங்க ஓமனுக்காக. நம்ம டீம் இந்த ஆப்ஷனில் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். விக்கெட் கீப்பர்லேருந்து குஷால் மெண்டிஸ், சமர விக்ரமா, பேட்டிங்லேருந்து பி நிசாங்கா, ஆல்ரவுண்டர்லேருந்து வனிது வாசுறாங்க, இசட் மசூர், டிடி சில்வா, ஏ இலியாஸ், ஏ கான் இந்த ஆப்ஷனில். பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிலால் கான், எல் குமாரா, மகேஷ் தீக்ஷனா இந்த ஆப்ஷனில் தான் நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்கன்னா வனிது வாசுறங்கா, குஷால் மெண்டிஸ், டிடி சில்வா, இசட் மசூட் இவங்க 4 பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. நீங்கள் இவங்க எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யாரை நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா
வனிது அசரங்காவை கேப்டனாகவும் குசால் மெண்டிஸை வைஸ் கேப்டனாகவும் தான் நம்ம இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா வனிது அசரங்கா வந்துடுவார், 10 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார், பேட்டிங்கில் மிடிலில் வராரு அப்படின்னா ஒரு 10 பால் பிடிச்சா கூட ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு 20 ரன் அடித்தாலே பாயிண்ட்ஸ் வைஸ் அவர் கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் ஈக்குவலாக வந்துருவார். ஸோ அந்த மாதிரி டைம் ஈஸியாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளாக இருப்பார். இதில் ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னா குசால் மெண்டிஸ் தான். சப்போஸ் அவர் இயர்லியாக விக்கெட் விட்டுட்டாரு, கீப்பர்லேயும் வந்து கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். நீங்கள் குசால் மெண்டிஸை ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுற அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜான் மசூடு கூட நீங்கள் சேஃபான ஆப்ஷனில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் மோதி பாருங்கள். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் 6-8 ஓவர் வரைக்கும் ஸ்பின் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் போடுறாரு, பேட்டிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே நிற்கிறாரு அப்படின்னா ஒரு 30 ரன் அடித்து போலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஈஸியாக இவரும் சேம் வனிது அசரங்காக்கு ஈக்குவலாக பாயிண்ட் வந்துடுவார். ஸோ சேஃபாக நீங்கள் மோதுன்னு நினச்சிங்கன்னா மசூட மோதுங்க. நம்ம ரிஸ்க் எடுத்து குசால் மெண்டிஸாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நண்பா. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இதே சேம் டீமில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு பிளேயர் உள்ள பிளேயிங் லெவலில் இல்லை, அந்த தென் பிச் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, மழை வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் உங்களை டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் தென் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிக்கால் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.